MBBS விக்க போடுன்னு போர்டு மாட்டிட்டோம். இன்னும் ஒரு ஆளையும் காணோம் சார். சார் வணக்கம் சார். அடா அம்பி என்ன வேணும்? வெளியே போர்டு பார்த்தேன் சார், MBBS விற்கப்படும் சொல்லிட்டு. உடனே வந்துடுறீங்களே, என்ன படிச்சிருக்க? 12th முடிச்சிருக்கேன் சார். மார்க் எத்தனை? 1176 மார்க். நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார். நீட் எக்ஸாம் எழுதணும் சார். நான் என்ன எக்ஸாம்? நீட்டை தான் சார் எழுதுவேன். என்ன கலாய்க்கிறியா? அது இல்லைடா, நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் எழுதினாதான் MBBS போக முடியும் சார். நீட் எக்ஸாம் எழுதி தான் நான் MBBS படிக்கணும்னா இவ்வளோ நாள் நான் 12th முடிச்சு நல்ல மார்க் எடுத்துக்கு என்ன சார் பிரயோஜனம் இருக்கு? எடுத்து குப்பையில போடு, இல்லைன்னா போய் சூசைட் பண்ணிக்கோ. நான் சொல்றேன், சட்டம் சொல்லுது, சட்டம் ஒழுங்கு சொல்லுதுப்பா. தலப்பா கட்டிருக்கிறதே சொல்லிட்டாரு, நீட் எக்ஸாம் எழுதினாதான் MBBS போக முடியும். சரி கொடுங்க சார், நீட் எக்ஸாம் நான் எழுதுறேன் சார். சார் என்ன சார் ஃபுல்லாக ஹிந்தி இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? என்ன லாங்குவேஜ் நீ? நான் தமிழ் லாங்குவேஜ் சார். அதனால தான் ஹிந்தியில் கொடுத்துருக்கோம், மூடிட்டு போ. சார் இப்படி கொடுத்தா நான் ஃபெயில் ஆகிடுவேன் சார். ஃபெயில் ஆகிட்டால யாருக்கு என்ன வந்துச்சு சார்? சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் சார் என்னோட கனவே. தோப்பனா என்னடா பண்ணுறார்? சின்ன சின்ன மூட்டையை தூக்கி எங்களை படிக்க வச்சார் சார். தோப்பனா சின்ன சின்ன மூட்டையாக தூக்கினாருன்னா நீ பெரிய பெரிய மூட்டையாக தூக்குற மாதிரி கனவு காணு, இல்லை மாடு மேய்க்கிற மாதிரி கனவு காணு. வந்துட்டானுங்க எக்ஸாமுக்கு. எக்ஸாம்ட்டு ஆமாம், நீ ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்இயா? நான் ஸ்டேட் போர்டு தான் சார். வெளியே போடா, போடா அந்த பக்கம். வந்துட்டானுகோ MBBS நொம்பிபிஎஸ்னு. உங்களே டாக்டர் ஆகினே சொந்தக்காரங்களை யார் பார்க்குறது? நீ என்னடா படிச்சிருக்க? ஐயா நான் 12th தமிழ்நாட்டிலேயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுங்க ஐயா. ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டா? ஆமாம் ஐயா. அப்போ 10 பண்ணி வாங்கி மேய்ச்சிது, கரெக்டாக இருக்கும். நீ என்னடா அம்பி படிச்சிருக்க? ஐயா நான் 3rd ஸ்டாண்டர்ட் பாஸுங்க ஐயா. 3rd ஸ்டாண்டர்ட் பாஸா? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவேன். நீ என்னடா படிச்சிருக்க? ஐயா நான் 10th ஃபெயிலுங்க ஐயா. 10th ஃபெயிலா? எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிரு, அதுக்குள்ள எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? ஐயா நான் உங்கள் வீட்டு வேலைக்கார ஐயா. வேலைக்காரனா? அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிடுவேன். போ. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே, உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே. ஃப்ரெண்டு வேட்டிக்கிட்டீங்க, இப்போ ஓட்டிக்கிட்டீங்க. நடத்துங்கடா நடத்துங்கடா. கூல் படி கூல். அப்பாடி. நான் தான் முதல்ல மிச்சர் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப நீயும் மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நம்ம என்னதான் வெளியே அடிச்சுக்கிட்டாலும் உள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. பட் என்ன இருந்தாலும் வீடு எனக்கு, கார்டன் எனக்கு, அப்படின்னா டிவி எனக்கு, ஃப்ரிட்ஜ் எனக்கு. ஃப்ரிட்ஜா? ஃப்ரிட்ஜு. ஓ பாலமா? அதேதான் அதேதான். இன்னும் திருந்தவில்லை, அப்படியே பார்த்த மாதிரி மங்குனியாவே இருக்க. அப்படியே வளர்த்துட்டாங்க. பட் கொடநாடு எனக்கு. வடநாடு எனக்கு. பெங்களூர் ஜெயில் உனக்கு. வேலூர் ஜெயில் உனக்கு. அதெல்லாம் விடு, உனக்காக நான் சூப்பராக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா, மிச்சரா? அது இல்லை, வேற கிஃப்ட். நானும் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். விளையாடு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே கேம் உனக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், நீ விளையாடு. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், நம்ம சித்தி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கேம் கொடுத்துருவோம், அவங்க விளையாடி போகட்டும். தொப்பி போட்ட மாமாக்கு நீ இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவோம், அவரு விளையாடட்டும். சித்திக்கு ஒரு ப்ளூ வேலு, தொப்பி போட்ட மாமாக்கு ஒரு ப்ளூ வேலு. நம்ம உட்காந்து மிச்சம் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். என்ன லைசன்ஸ் இருக்கா? டிராபிக்கே இல்லாம போறதுக்கு நல்ல ரோடு இருக்கா? ஏய் ஆர்சி இருக்கா? இல்ல சார், என்கிட்ட எம்சி தான் இருக்கு. நான் கொஞ்சம் சம்மடி வாங்குவ. இன்சூரன்ஸ் இருக்கா? டிராபிக்கே இல்லாம போறதுக்கு நல்ல பிரிட்ஜ் இருக்கா சார்? அதெல்லாம் விடு. ஹெல்மெட் இருக்கா? குண்டு குழி இல்லாம நல்ல ரோடு இருக்கா? என்ன ரொம்ப பேசுற, நீ குடிச்சிருக்கியா? ஊது பா. ஐயோ ஐயோ, என்னடா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறிய? அறிவு இல்லைடா. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறேன்னு தெரிஞ்சு நிப்பாட்டுற, உனக்கு அறிவு இல்லை? ஏன்னா எது பேசினாலும் எது எதிர்த்து பேசுற? எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு நான் எடுபடியா? தமிழ்நாட்டின் குடிமகன். நீ ரொம்ப பேசுற, நீ இறங்கு வா. ஐயம் கம்மி. உட்காரு போ. நீ வரணும்னா இப்படிதான் வரானுங்க. யோ இங்க அனுப்பிவிடு. ஏய் லைசன்ஸ் எடு.
என்ன மூஞ்சி வேற மாதிரி இருக்கு? சின்ன வயசுல எடுத்தது சார். அப்படியா? அதெல்லாம் தெரியாதா? ஒரிஜினலா? ஆமா சார், ஒரிஜினல் சார். தமிழ்நாடு முத்திரலாம் இருக்கு பாருங்க. சரி ரைட்டு. என்ன ஆர்சி புக் இருக்கா? இதோ சார். நான் கேட்டால் தான் கொடுக்குறாங்க. ரைட்டு, சூப்பர். ஓ குட் பை சார். ஏ பார்த்து தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கணும். நிமிஷம், அந்த பைக் நல்லா இருக்கு, எங்க எடுத்தது? வாங்கினவன கேட்டால் தானே தெரியும். அப்போ உங்க பைக் இல்லையா? திருட்டு பைக்கு. திருட்டு பைக்கா? சொந்த பைக்கை வச்சிருக்க என்ன இங்கே பிடிச்சி வச்சிருக்கான்? ஒரிஜினல் லைசன்ஸை காமிச்சு திருட்டு பைக்கை எடுத்துட்டு போகிறான். போலீஸ் தன் கடமையை செய்யும். ஆமாம், கட்சி நிலவரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கட்சியே எங்கே போயிட்டு இருக்கு தெரியல, கட்சி நிலவரமா? பயா தெம்மா போல் ராஜ். இவன் இன்னுமா தர்மகோல் வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன அப்படி சொல்லிவிட்ட? நம்ம கட்சியிலே பெரிய அறிவாளிப்பா. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. என்ன தர்மகோல் ராஜ், தர்மகோல் தூக்கிட்டு எங்க சுத்துற? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்களா? என்ன ஃபாரின் கார நீல திங்கள் ஒரு கேம தயாரிச்சு விட்டு நம்ம நாட்டு பசங்க எல்லாம் சாவடிக்கிறானா? அவங்களோட சதி திட்டத்தை முடியெடுக்க ஒரு புதுசா ஒண்ணு யோசிச்சிருக்கேன். என்ன? நானு சங்கராமின்னு ஒரு கேம் உருவாக்கி இருக்கிறேன். இந்த கேமை பார்த்து வெளிநாட்டுக்காரனையே சாவடிக்கிறேன் பாருங்க. எனக்கு என்னடா சொல்ற? ஆமாடா, ஒரு திமிங்கல இல்ல, ஆயிரம் திமிங்கல வந்தாலும் இந்த பொண்டாட்டிய மட்டும் சாவடிக்கவே முடியலடா. அது ஒண்ணு இல்ல மச்சான், அது பொண்டாட்டிங்க வாங்கிட்டு வந்த வரம், புருஷங்க வாங்கிட்டு வந்த சாபம். நான் கிளம்புறேன். இப்ப எங்கடா போற? பொண்டாட்டி தான் சாவல, என் மாமியார் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன், கழுத செத்து தொலையட்டும். மச்சான், அப்படி என் மாமியார் மொபைல் இன்ஸ்டால் பண்றா? ஏ நிறுத்து 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 நிறுத்து. லைசன்ஸ் இருக்கா? டேக்கி. இன்சூரன்ஸ் இருக்கா? டேக்கி. என்னடா இது? ஆர்சி புக் இருக்கா? அதையும் வச்சிருக்கேன். கிறுக்கு பையில எல்லாத்துலயும் மொடம்புல மாட்டி வச்சு சுத்திக்கிட்டு இருக்க சார். திடீர்னு எல்லா ஒரிஜினல் லைசன்ஸும் வச்சிருக்கேன்னு சட்டம் போட்டீங்க. நான் பாட்டுக்கு பாக்கெட்ல வைக்கும்போது எவ்வளவு பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா அவ்வளோ, ஏன் மேல் பாக்கெட்ல வச்சுட்டு வரேன். புரியும் போது மடங்கிச்சுன்னா அப்படி ஏன் சார்? திடீர்னு பச வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஏவோ ஃபைன் கட்டணும். அதனால தான் எல்லாத்தையும் உடம்புலேயே மாட்டிக்கிட்டேன். எதுக்கு சார் நமக்கு இந்த தலைவலி? தலைவலியா? ஏய் மாட்டின பாத்தியா, ஹெல்மெட் எங்க? அதுக்கு தான் ரொம்ப பேசக்கூடாது. ஏடு ஏடு குடு குடு. தமிழ இதுக்கு மேல யாராலையும் கொல்ல முடியாது. போராடி தமிழ்நாட்டுல நல்லா படிக்கிற ஒரு ஏழை மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டா. போயிட்டு வந்து தீர்வு சொல்லிடுவீங்களா? இல்ல, அங்க இருந்து US போறோம். ஓ, US போயிட்டு வந்து தீர்வு சொல்லி
போயிடுவீங்களா? இல்ல இல்ல பேட்டா, அங்க இருந்து மலேசியா போகுது. நீ ஆஸ்திரேலியா போகுது, மலேசியா போகுது, இங்க இருந்து நான் போகுது. எல்லாம் இங்க தலையெழுத்து. அன்பு சகோதரி அனிதா, உன் மரணத்தால் தமிழகமே இருளில் சூழ்கியுள்ளது. ஏழை குடும்பத்தில் பிறந்து, ஏழை மாணவியாக வாழ்ந்து, மருத்துவராகி சேவை செய்ய வேண்டும் என்ற உன் கனவு இன்று கலைந்து விட்டதோ என்று நினைக்கும் போது உண்மை தமிழனின் ஈரக்குலைகள் நடுங்குகிறது. உன்னுடைய இந்த விபரீத முடிவிற்கு யார் காரணம்? நாம் தான். ஆம், நாம் என்கின்ற இந்த சமுதாயம்தான் உன்னை கொன்றுவிட்டது. நேற்று வரைக்கும் இந்த பாடத்தை படித்தால் போதும் மருத்துவராகிவிடலாம் என்று எண்ணிய மாணவர்களுக்கு சிலபஸில் இல்லாத சில கேள்விகளை அடக்கிய நீட் என்ற தேர்வை திணித்த அரசாங்கமும் ஒரு காரணம். இன்று அன்பு சகோதரியின் மறைவிற்கு ஆளுங்கட்சிகளை குறை சொல்லும் சில தலைவர்கள் இந்த நீட் தேர்வை அறிமுகப்படுத்திய உடனேயே அனிதாவுடன் சேர்ந்து நாமும் போராடியிருந்தால் ஒருவேளை இந்த மறைவை தடுத்திருக்கலாம். அன்பு சகோதரியே, அரசாங்கத்தாலும் சட்டத்தாலும் உனக்கு மருத்துவர் பட்டம் கிடைக்காவிடிலும் தமிழக மக்கள் இன்று உனக்கு கொடுத்து விட்டார்கள். டாக்டர் அனிதா MBBS, நீ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு பக்கம் ப்ளூவேல் என்ற விளையாட்டால் ஏற்படும் தற்கொலை, மறுபக்கம் நீட் என்று முட்டுக்கட்டையால் ஏற்படும் தற்கொலை. மாட்டிற்காக போராடிய தமிழர்கள் மனிதர்களுக்காக போராடாமல் போவார்களா என்ன? தற்காலிக பிரச்சனைகள் தீர்வதற்கு தற்கொலை என்றுமே தீர்வாகாது. அன்பு சகோதரிக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். நான் 10th 12th நிறைய மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா திருச்சியில் மூட்டை தூக்கி தான் எங்களை படிக்க வச்சாரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு MBBS படிக்கணும்னு கனவு, ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதில் படித்து செலக்ட் ஆக முடியல. எனக்காக இல்லைனாலும் என்னை மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்காக வச்சும் இனிமேலாச்சும் நீட் எக்ஸாமை தடை செய்யணும்னு தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன்.